ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2015 ஹிந்தி மொழியில ரிலீஸ் ஆன பார்ச்சத் அப்படின்ற படத்தை நாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு 18+ மூவின்றதால 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க பார்க்காதீங்க. ஏன்னா இந்த படத்துல அவ்வளோ அடல் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் நடிச்ச கபாலி படத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்த ஹீரோயின் தான் இந்த படத்துக்கும் ஹீரோயின். இந்த படத்தோட ஒன்லைன் ஆர் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்கிற 4 பொண்ணுங்களோட கதை தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. உண்மையாவே சொல்றேன், இந்த படம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் பொண்ணு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் ஊர் மக்களை கூட்டிட்டு போயிட்டு பொண்ணு கேக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, இவங்களுக்கு சைல்டு மேரேஜ் பண்ணி வைக்கதான் பொண்ணு கேட்க வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஊர் வழக்கம் அப்படி. அப்ப அங்கிருந்த பெருசு பொண்ணோட அம்மா கிட்ட வந்து வரதட்சணையா 4 லட்சம் கேக்குறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டமே இல்ல. அதுக்கப்புறம் கிளம்பும் போது ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவளோட பையன் கால் பண்றான். அவன் கால் பண்ணி பொண்ணு பார்த்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவளும் பார்த்தாச்சுப்பா அப்படின்ட்டு இவளும் சொல்றா. ஆனா அவனுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஒரு கால் வருது. அந்த கால் அட்டெண்ட் பண்ண ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, என் பேர் வந்து ஷாருக்கான், உன்னை நான் லவ் பண்றேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட இவளுக்கு வெக்கமா வருது. அதுக்கப்புறம் அவ காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் அவளை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல ஏதோ பஞ்சாயத்து மாதிரி காட்டுறாங்க. அங்க என்ன பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியூர்ல இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு அவளோட புருஷன் கூட வாழாம அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. அதனால அங்கிருந்து பெருசங்களா சேர்ந்து அவகிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவ மாமியார் வீட்டுக்கு போக சொல்லி. ஆனா அவ போற மாதிரி தெரியல. அப்பன்னு பார்த்தா அங்க ஒருத்தன் வரான். இவனை நம்ம போன சீன்ல பாத்துறோம். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்லயே படிச்சவன் இவன் ஒருத்தன் தான். அது மட்டும் இல்லாம இவன் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதால அவங்களுக்கு இவனை சுத்தமா பிடிக்காது. அவன் எவ்வளவு சொல்லியும் அந்த ஊர் தலைவன் கேக்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவன், இதான் என் கடைசி தீர்ப்பு, அந்த பொண்ணு அவ மாமியார் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், அப்படி போகல மீன்ஸ் அவளையும் அவளோட குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டு நான் தள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த படிச்ச பையனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவன் பொண்ணுங்களை மேல கொண்டு வரதான் பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றா. என்ன எல்லாரும் அபியூஸ் பண்ண பாக்குறாங்கம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அதை கேட்ட அவங்க அம்மா மனசை கல்லாக்கிட்டு அவளை அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர் வழக்கம் அப்படி. அங்க கற்பனக்கா அந்த படிச்ச பையனை காட்டுறாங்க. அவன் அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கைவினை பொருள் எல்லாம் செய்வாங்க, அதை வெளியில கொண்டு போய் வித்து பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், யாருக்கும் அடிமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவனை இந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவன் சொல்றதை கேட்டாக்கா எல்லா பொண்ணுங்களும் நம்ம கிட்ட அடிமையா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் இவனை சுத்தமா பிடிக்காது. அங்க கற்பனக்கா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேர் வந்து பிஜிலி. இவ யாருன்னு பார்த்தாக்கா நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு. இவ இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இவளை ப்ராஸ்டியூட் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இவன் நைட்ல டென்ட் போட்டு டான்ஸ் ஆடுவா, அதுவும் ஐட்டம் டான்ஸ் ஆடுவா. அதனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து காசு போட்டுட்டு போவாங்க. அதனாலதான் அது மட்டும் இல்லாம இவ உண்மையாவே ஒரு ப்ராஸ்டியூட்டும் கூட. இப்ப அந்த ஃப்ரெண்டோட பையனை காட்டுறாங்க. அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கிட்ட, டேய் மச்சான் உனக்கு தான் கல்யாணம் ஆக போதுல, ஏன் நீ ஒரு ரிகர்சல் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல இவனும் ப்ராஸ்டியூட் கிட்ட போறான். அன்னைக்கு நைட் அங்கேயே அவன் ஸ்டே பண்றான். அதுக்கப்புறம் நம்ம பிஜிலே காட்டுறாங்க. அவகிட்ட அவளோட ஓனர் வந்து, இன்னைக்கு நைட் கஸ்டமர் வருவாங்கம்மா அப்படின்னு சொன்னதுமே, இன்னைக்கு என்ன முடியாது சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு இவன் சொல்றா. அதை கேட்ட அந்த பெருசு காண்டாகிறான். ஏன்னா பிஜிலி அடிக்கடி ஓடி போயிடுவா, அதனால அந்த பெருசுக்கு லாபம் இல்லாம நஷ்டத்திலே போகும் பிசினஸ். அதனால அந்த பெருசு கடுப்பாகிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி இவளோட பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிடுறா. இதை கேட்ட இவளோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இவ ஒரு ப்ராஸ்டியூட், அதனாலதான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியில வராங்க. அப்ப இவளுக்கு ஒரு போன் வருது. அது யாருன்னா ஷாருக்கான்னு ஒருத்தன் கால் பண்ணான்ல, அவன் தான் மறுபடியும் கால் பண்றான். அவனும் இவகிட்ட ரொம்ப ரொமான்ஸா பேசிட்டு இருக்கான். இவளுக்கும் பிடிச்சு போயிருது. ஏன்னா இவளுக்கு ஹஸ்பண்ட் இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆகியிருக்கும். அதனாலதான் அவளும் அவங்க கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட பையனுக்கும் கல்யாண நாள் வருது, கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல போய் அவளோட மருமகளோட தலையை பார்த்தாக்கா முடியெல்லாம் கட் பண்ணிருக்கு. எதனால இப்படி இருக்கு, கட் பண்ணிருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல அப்படின்றதால அவ வீட்டுல போய் சொல்லியிருப்பா, அவங்க கேட்காதனால இவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா போல அப்படின்ட்டு அவ சொல்றா. அப்ப அந்த ஃப்ரெண்டு கேக்குறா, ஏன்பா இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, ஏன்னா என் பையனுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அவனுக்கு நான் இப்படி கல்யாணம் பண்ணது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, இது பார்த்தாதுன்னு நீ வேற இப்படி பண்ணி வச்சிருக்க, இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா
அவன் இன்னும் என் மேல கோவப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவளோட முகத்துல ஒரு துணியை போட்டு மூடி கூட்டிட்டு போறாங்க. இவ பஸ்ல போகும்போது அங்கிருந்து ஒரு பொம்மை கீழே விழ வருது. அதை பார்த்து இவ பிடிக்க வரா. அப்ப அவ தலையில இருந்த துணி கீழே விழ அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்து அவனுக்கு செம்மையா காண்டாகுது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த ஃப்ரெண்டு அவ வீட்டுல இருக்கும்போது அங்க அந்த பிஜிலின்ற பொண்ணு வரா. அதை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு அவளும் நான் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரதான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அந்த பையன் அந்த பொண்ணை கொடுமையா ரேப் பண்றான். ஏன்னா அவங்க அம்மா மேல இருக்கிற கோவத்தை அந்த பொண்ணு மேல இவன் காட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பிஜில் வீட்டுக்கு போய் சாரி கேக்குறா. ஏன்னா அவ வீட்டுல அந்த பிஜிலி வர சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்களே, அதனாலதான் இவ வந்து இப்ப சாரி கேக்குறா. அதுக்கப்புறம் மறுநாள் காட்டுறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டோட பையன் இங்கே கிளம்புறான். அப்ப அவனோட அம்மா எங்கப்பா போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்க போனா உனக்கு என்ன, கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நீ நாசம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அவ வீட்டுல இவளும் இவளோட மருமகளும் மட்டும்தான் இருக்காங்க. அங்க கட் பண்ணாக்கா இவளோட பையனை காட்டுறாங்க. அவன் அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சொல்றான், அந்த ஊர்ல படிச்சவன் ஒருத்தர் இருக்காண்டா, அவன் வீட்டுக்கு போனதாலதான் எங்க அம்மா என் பேச்ச கேட்காம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். வாங்கடா அவன் வீட்டை அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டுல இருந்த கைவினை பொருட்களை அடிச்சு நொறுக்கிறான். அதுக்கப்புறம் அங்க அந்த படிச்ச பையனும் வரான். அதை பார்த்து இவனுங்க எல்லாருமே திருச்சி ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க அவளோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. அவன் ஒரு குடியாரன்றதால வழக்கம் போல வந்து ஹீரோயினை அடிச்சு போட்டு சாமியா அடிக்கிறான். அடிச்சுட்டு அவன் அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அவளுக்கு அடிப்பட்ட இடத்த காட்டுறா. இதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டு அவளோட காயத்துக்கு மருந்து போடுறா. ஹீரோயின் நினைச்சாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாது, ஏன்னா அந்த ஊரோட சம்பிரதாயம் அப்படி. அதனால இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த படிச்ச பையன் வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் மறுநாள் வராங்க. அப்ப அங்கிருந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, என்னாச்சா எல்லாம் உன் பையனாலதாமா அப்படின்ட்டு இவன் சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு அந்த முகம் தெரியாத நபர் கால் பண்றான். அவளும் அதை கோபமா அட்டன் பண்ணி, டேய் உனக்கு என்னதாண்டா வேணும், எனக்கு 32 வயசு ஆச்சுடா, 17 வயசுல ஒரு பையன் இருக்காண்டா, அவனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணி வச்சேன், எனக்கு மூஞ்செல்லாம் சுருங்கி போயிருக்கோண்டா, இப்ப சொல்லு நீ நல்லா பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும் போது அவன் எதுவும் பேசல. அதுக்கப்புறம் அவ வீட்டுல அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் இவ அவன் பையன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, என் பையன் எங்கடா, அவன் வந்து 2 நாள் ஆகுது வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உங்க பையனா, அவன் ஒருத்தன் கிட்ட வந்து கடன் வாங்கி இருந்தான், ஒருவேளை அவன் தான் அவனை தூக்கிட்டு போயிருப்பான் போல, அங்க போய் பாருங்க சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் அங்க போய் பார்த்தாக்கா அவளோட பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தன் வந்து சொல்றான், உன் பையன் தர வேண்டிய காசை நீ கொடுத்தாக்கா உன் பையனை நான் அனுப்பி வைப்பேன், இல்லன்னு அடிச்சே சாவடிச்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வந்து இருக்கிற காசு எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதி காசுக்கு அந்த படிச்ச பையன் கிட்ட போய் கையில கால விழுந்து காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இவ வீட்டுக்கு வந்து உட்கார்றா. மறுபடியும் அவளோட ஹஸ்பண்ட் இவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் போல, முகம் எல்லாம் ஒரே அடியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு அவளோட பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அப்ப அந்த பையன் அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுரு, விட்டுட்டு பணத்தை திருப்பி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவனுக்கும் பணம் தான் முக்கியம் சொல்றான். அதை கேட்ட இவங்க மூணு பேரும் ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு பிஜிலி ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து மூணு பேரையும் அந்த வண்டியில கூட்டிட்டு போறா. அப்ப அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு ஏரி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு இவங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவளோட மருமகளை வண்டி கிட்ட வெயிட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் என் ஹஸ்பண்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன், அங்க என் ஹஸ்பண்டுக்கு ஆண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சோ அவனால குழந்தை பெற்றுக்க முடியாது, அவனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. அதை கேட்ட பிஜிலி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், நீ வேணும்னா அவன் மூலமா குழந்தை பெற்றுக்கோ, அதுவும் ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லிடு அப்படின்ட்டு இவன் சொல்றா. அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டு இது தப்புன்னு சொல்றா. அதுக்கு அந்த பிஜிலியும், எது தப்பு, இதுவே இவளுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான்ல அப்படின்னு அவன் சொல்றா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு இது தப்புன்னு சொல்லிட்டு அவகிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பிஜிலி சொல்றா, உன் பையனுக்கு பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணி வச்ச, பாரு இப்ப அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, நான் சொல்ற மாதிரி கேளு, அந்த பொண்ணை அந்த பொண்ணு லவ் பண்ணால ஒரு பையன், அவன் கூட சேர்த்து வச்சுடு அனுப்பி வச்சுடு அப்படின்னு சொன்னதுமே இவளுக்கு கோவம் வந்து பிஜிலி அடிச்சுட்டு அங்கிருந்து போறா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் அவளோட மருமகளும் நைட்டு வீட்டுக்கு வரும்போது அவளோட பையன் வீட்டுக்கு வெளியில நின்று இவங்க வரத பாக்குறான். அப்ப அவன் கேக்குறான், எங்க போய் தொலைஞ்சீங்க காலையில இருந்து, நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மாவும், நீ கூட தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போனேன், நான் எங்க போனேன்னு கேட்டாக்க நீ சொன்னியா, அதே மாதிரி நீ எங்களை கேட்காத, உனக்கு சமைச்சு போட நான் வேணும், படுக்க அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. அதை கேட்ட அவன் ஷாக்கா அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவ்வளவு நாள் எதிர்த்து பேசாத அவங்க அம்மா இப்ப இப்படி பேசினதை நினைச்சு அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இவ வீட்டுக்கு வரா, வந்து பிஜிலி சொன்ன மாதிரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கா. பிளீஸ் டி, அவன் மூலமா எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சாக்கா பிறந்தாக்கா நானும் சந்தோஷமா இருப்பான்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பிஜிலியும் இவங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப ஹீரோயின் அவன் கூட கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருக்கா. இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் கால் வருது. யாருன்னு பார்த்தாக்கா அந்த முகம் தெரியாத நபர் தான், எனக்கு 42 வயசு ஆகுது, ஸ்டில் நான் பேச்சுலர் தான், இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை கேட்ட இவளுக்கும் சந்தோஷமா இருக்கு, அவன் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் அந்த படிச்ச பையன் வீட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த படிச்ச பையன் அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட, நீங்க செஞ்சு கொடுத்த கைவினை பொருட்களை வித்து அதுல இருந்து வர பணத்தை வச்சு ஒரு டிவி வாங்க போறேன், சோ உங்களுக்கும் பொழுது போக அந்த டிவி நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது அப்போ அவ வீட்டுல ஒரு பையன் அவளோட மருமக கிட்ட பேசிட்டு இருக்கான். இவ வந்து அவனை அடிச்சு துரத்திட்டு அவன்
வர்மா கிட்ட கேக்குறான், சொல்லு யார் அவன், அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, அவன்தான் நான் லவ் பண்ண பையன், அவங்க வீட்ல நிறைய வரதட்சணை கேட்டதால எங்க அப்பாவால கொடுக்க முடியல, சோ அதனால தான் எங்க அப்பா உங்க பையனுக்கு கட்டி வச்சிட்டாங்க என்ன அப்படினு சொல்றா. அத கேட்ட இவர் ரொம்ப ஃபீல் பண்றா, எல்லாம் ஏன் தப்புதாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட இத பத்தி தனியா பேசி இருக்கணும் அப்படினு இவர் சொல்றா. அதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் இவளோட பையன் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். அத பார்த்தா அவங்க அம்மா அவனை வெளியே அடிச்சு துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் இவன் மருமக லவ் பண்ணால ஒரு பையன் அந்த பையனோட அப்பா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சுட்டு அவன் கேட்ட காசை எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்றா, உன்னை நம்பிதாண்டா நான் இவளை அனுப்புறேன், நீயும் என் பையன் மாதிரி எதனா பண்ண உன்னை நான் அடிச்சே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறா. அந்த பொண்ணு ஹாப்பியா அவன் கூட பஸ்ல போறா. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த ஃப்ரெண்டோட பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான், அந்த படிச்ச பையன் வீட்டுக்கு போனதால் தாண்டா எங்க அம்மா என்ன அடிச்சு துரத்திட்டாங்க, அவன் ஏதாச்சும் பண்ணணும்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த படிச்ச பையனும் வரான். அப்புறம் அவன் அங்கிருந்து போகும்போது இவனுங்க அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய் செம்ம அடி அடிச்சு கத்தியால குத்திடறானுங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வாந்தி வாந்தியா எடுத்துட்டு இருக்கா, அவளுக்கு தெரியுது இது கர்ப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட புருஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட புருஷன் வந்ததுமே அவளோட புருஷன் கிட்ட இவளும் சொல்றா. அதை கேட்ட அவன் அவளை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கேக்குறான், நீ எவன் கூட படுத்து இந்த மாதிரி குழந்தைய பெத்துட்டு வந்த வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க இவளும் சொல்றா, இல்ல இது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா எனக்கு நல்லா தெரியும் இது என் குழந்தை கிடையாது, ஏன்னா எனக்கு ஆண்மை இல்ல எனக்கு ஆல்ரெடி இது தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட வாங்க வந்து ஊர் மக்கள் முன்னாடி இதை சொல்லுங்க, உங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட அவன் காண்டாகிட்டு அவன் பொண்டாட்டி போட்டு செம்மடி அடிக்கிறான். இவன் ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினை பார்க்க வந்த ஃப்ரெண்டு அவளை காப்பாத்த போறா. அப்ப ஹீரோயின் அவனோட ஹஸ்பண்ட கீழே தள்ளி விட அவன் கையில சரக்கு பாட்டில் இருக்கு, அவன் அப்படியே அடுப்பு பக்கத்துல போய் விழுறான், அப்படியே நெருப்பு பிடிச்சி எறிகிறான். அப்ப அந்த ஃப்ரெண்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு பிஜிலியை பார்க்க போறாங்க. அவ கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிஜிலி அவங்களை கூட்டிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து வண்டியில மும்பைக்கு கிளம்பி போறாங்க. இதோட இந்த படம் முடியுது.